ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ரெண்டாவது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது 18.4 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 140 ரன்கள் எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் விஜய் சங்கர் முக்கியமான 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாங்க. சர்வதேச போட்டியில் ஒரு தமிழக வீரர் விக்கெட்களை கைப்பற்றினது தமிழக வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் வந்து பால் போட்டிருக்காங்க. அப்போ ஃபீல்டிங்கில் நின்று விஜய் சங்கர் வந்து ரைட்டில் பால் போடாத அப்படின்னு வந்து தமிழில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தினேஷ் கார்த்திக் வந்து சொன்னால் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து தமிழில் பேசியிருப்பாங்க. இந்த விஷயம் ஸ்டம்பில் இருந்த மைக்கில் பதிவாயிருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு தமிழ் தெரியாது. இதே மாதிரி தான் தோனியும் பார்த்தீங்கன்னா போட்டியில் இருக்கப்ப எதிரணி வீரர்களுக்கு புரியாத ஹிந்தி மொழியில் நம்ம இந்திய வீரர்களுக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருப்பாங்க. இதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கும் விஜய் சங்கரும் வந்து தமிழில் பேசியிருக்காங்க. இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தருக்கு விஜய் சங்கரும் தினேஷ் கார்த்திக்கும் வந்து தமிழில் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த பங்களாதேஷ் வீரர்களுக்குமே புரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.